தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தொண்டர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தோல்வியடைந்த கட்சிகள் எதிரால் நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிறத ரீஅனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தோல்வி எதனால், அதுவும் படுதோல்வி அடைஞ்சது எதனால அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து அதிமுகவுக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் எதுக்கு கட்சியில் இரட்டை தலைமை ஒற்றை தலைமையே போதுமே அப்படிங்கிற சீனியர்களுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா ராயப்பேட்டாவிலிருந்து நம்ம காதுகளில் கேட்குது. ஏன்னா ராயப்பேட்டாவில் தான் அதிமுகவினுடைய தலைமை கழகம் இருக்குது. அந்த இடத்துல தொண்டர்கள் குவிஞ்சு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இது, ரெண்டு பேர் இருந்தீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை வந்து ஏற்பட்டது. அதை தொடர்ந்து எழுப்பும் போது அது சேலத்துலேயும் இங்கே தேனியிலையும் பெரிய அளவில் எதிரொலிச்சுது. இப்படிப்பட்ட நிலைமையில் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திறமை வேண்டாம் ஒற்றை திறமையை போதும் அப்படிங்கும்போது, இந்த ஒற்றை திறமை யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பும்போது இந்த பக்கம் வந்து சசிகலா பக்கம் பார்வை திரும்புது. சசிகலா இனிமேல் எந்த விதமான போராட்டமுமே பண்ண தேவையில்லை, தொண்டர்கள்லாம் கால் பண்ணி கேட்டு அதை தொலைக்காட்சிகளில் வந்து விவாதமாக்க வேண்டிய எந்த தேவையுமே இல்லை, அதிமுக முழுக்க முழுக்க சசிகலா பக்கம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொரு பெரிய கட்சி இருந்துச்சே, பெரிய கட்சின்னு தன்னை சொல்லிக்கிட்டாங்களே, அந்த கட்சியோட நிலைமை என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அதில் பாதாள குழியில் கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, அது வந்து பெரிய அளவில் மருத்துவர் ராமதாஸால் அறிக்கை மூலியமாகவே உட்காந்த இடத்துல இருந்தே பெரிய அளவில் பேசுபொருளாகும். பெரிய அளவில் மீட்டிங்லாம் போட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய அதிரடியான பல திருப்பங்கள் அந்த மீட்டிங்கில் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து சட்ட ஒழுங்கை சிறப்பாக ஃபாலோ பண்ணி ஒரு மீட்டிங்கை நடத்தி முடிக்கக்கூடிய பாமக இந்த தேர்தலில் என்ன சாதிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பாமக இந்த தேர்தலில் இழந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறதுலாம் ஒரு இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்பதாவது இடத்தை தான் தமிழக மக்கள் வந்து பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேலம் மண்டலத்தில் தான் பெரிய அளவில் பாமகவுக்கு ஒரு அடி அப்படின்னு தான் சொல்லணும். சேலம் மண்டலத்தில் மட்டுமே பாமகவுக்கு 4 MLAக்கள் இருக்காங்க. இந்த 4 MLAக்கள் என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற கேள்வியை மருத்துவர் ராமதாஸ் எழுப்பியிருக்கார். ஏன் அப்படின்னா, சேலம் மண்டலத்தில் தான் ஒரு பெரிய குரலை மருத்துவர் ராமதாஸ் வந்து 2021 தேர்தல் முடிஞ்சு அதிமுகவோட கூட்டணி வச்சு அதில் வந்து பெரிய அளவில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாமக காரணமாக இருந்தது, பாமக ஜெயிக்கிறதுக்கு அதிமுக காரணமாக இருந்தது, இப்படி பல விஷயங்கள்லாம் இருந்தாலும், அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான இடங்களை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நான் தனியாக களமண்ணு இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாமல் அதிமுக துரோகம் பண்ணிருச்சு அதனால் அந்த கட்சியை விட்டு நம்ம வெளியில் வர்றோம், கூட்டணியை விட்டு வெளியில் வர்றோம்னு மருத்துவர் ராமதாஸ் வந்து பகிரங்கமாக ஒரு பேட்டியை சேலம் மண்டலத்தில் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறத நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, சேலம் மண்டலம் வந்து யாரோட தொகுதி அப்படின்னா எடப்பாடியோட தொகுதி. ஸோ அதே இடத்துல அதிமுக துரோகம் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்த பாமக சேலம் மண்டலத்தில் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் என்னத்தை சாதிச்சுது அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல. அந்த வகையில் சேலம் மண்டலத்தை பொறுத்தளவில் மொத்தம் 60 வார்டுங்க. அந்த 60 வார்டில் மாநகராட்சி பொறுத்தளவில் வந்து 60 வார்டில் 59 வார்டில் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை புறக்கணிச்சிருக்காங்க. இனிமேல் இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு மக்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, அதில் 59 இடத்துல வந்து பாமக போட்டிக்கிட்டாங்க, 55 இடத்துல பாமக படுதோல்வி அடைஞ்சிருக்கு, டெபாசிட் கூட வாங்கலை. மொத்தம் 60 இடம், அதில் 59 இடத்துல போட்டி, அதில் 55 இடத்துல வந்து பாமக வந்து டெபாசிட் கூட வாங்கலை அப்படிங்கிறது அந்த கட்சி தொண்டர்களுக்கு பெரிய அளவிலான ஆச்சரியம். என்னப்பா வீடு கூட வீடாக போய் போய் பிரச்சாரம் பண்ணோம் ஆனால் வந்து மக்கள் ஓட்டு போடலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு பெரிய அளவிலான அதிர்ச்சி. என்னப்பா நம்ம உட்காந்து அறிக்கை கொடுத்துட்டு இருப்போம், அதை பார்த்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க, இந்த தடவை எதுவும் ஓட்டு போடலையே எதனால அப்படின்னு தைலாபுரத்துக்கு வந்து அந்த 4 MLAக்களையும் கூப்பிட்டு, இங்கே சேலம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 MLAக்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தருமபுரியில் பெண்ணகரத்தில் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் ரொம்ப கம்மி, அவங்கள விட கம்மியாக வாக்கு வாங்கியிருக்காங்க பாமக சில இடத்துல. மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஆனால் அந்த கட்சி வாங்கின வாக்கை விட 1 டிஜிட்லாம் பாமக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தைலாபுர தோட்டத்தை வந்து பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு.
மக்கள் மத்தியில் பாமக அவ்வளோதான் போல பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற வார்த்தை மட்டும்தான் நம்மகிட்ட இருந்தது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளிக்காக கிடையாது, இப்போ வந்து எல்லாமே வேறு மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்மளை பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வன்னியர்களுடைய ஓட்டை பெரிய அளவில் வாங்கிறதுக்கான முயற்சியில் பாமக பெரிய அளவில் ஈடுபட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், பாட்டாளிகளுக்காக மக்கள் வந்து உழைக்கலையோ, பாட்டாளிங்கிற வார்த்தையை வந்து மக்கள் ஏற்றுக்கலையோ, பாமக அப்படிங்கிறதா தான் பார்த்தாங்களே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேலம் மண்டலத்திலையும் சரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெண்ணகர மக்கள் கூட அதே வார்த்தையை தான் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் பாமக தன்னை ரீஅனலைஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 9வது இடத்துக்கு பாமக தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அந்த வகையில் வந்து பார்க்கும்போது பாமக வந்து வெறும் 5 மாநகராட்சி வார்டை தான் கைப்பற்றியிருக்காங்க. அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 48 நகராட்சி வாரம் மட்டும்தான் கைப்பற்றியிருக்காங்க, 73 பேரூராட்சி வாரம் மட்டும்தான் கைப்பற்றியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் பாமக தன்னுடைய கட்சியை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து அறிக்கை கொடுக்காம மக்களை நேரடியாக போய் சந்தித்து வாக்கு கேட்க வேண்டிய தேவை தற்போது எழுந்திருக்கு. இது பாமகவினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய நலன் கருதியும், அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு உருவாகும்போது அந்த கட்சி முன்னெடுத்த தத்துவங்கள்ங்கிறது மக்கள் டிவின்னு ஒரு பெரிய அளவில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்க, அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசுபொருளாச்சு. ஸோ தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் ஒரு டிவி ஒன்று ஆரம்பித்து அது பெரிய அளவில் மக்களுக்கு பேசுபொருளாச்சு. தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் அந்த தொலைக்காட்சி இருந்தது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அறிக்கை அப்படிங்கிறது ஆளக்கூடிய அரசுக்கு அந்த கட்சி தோக்குது ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வேணாம். ஆனால் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் யார் வந்து முதல்வர் ஆகிறது அப்படிங்கிறத அந்த முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சது அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் வந்து ஒரு 4 எலெக்ஷனுடைய வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு அதெல்லாம் பதாள குழியில் கிடக்குது அப்படிங்கும்போது அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்துக்கு இருக்கு. அது மருத்துவர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தமிழக மக்கள்கிட்ட இருக்கு. அடுத்ததாக பாமகவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலில், அதுவும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்குது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியால் வந்து ஒரு எதிர்கட்சி தான் இருந்தாலும் தனித்து போட்டியிட வேண்டிய சூழலை வந்து பாஜக இன்றைக்கி உருவாக்குச்சு. அந்த வகையில் வந்து அதிமுக வந்து பெரிய அளவில் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்க வேண்டிய நேரம் வந்து தற்போது இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவில் மாநகராட்சியில் 21 மாநகராட்சியுமே திமுக ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி கட்டுச்சு. அதில் பெரிய அளவில் கோவை மண்டலத்தில் பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு கொடுத்தாங்க, ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா டிவி கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாங்க, 40,000 மேற்பட்ட ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு குற்றங்கள் சுமத்தினாலும் கோவை மண்டலத்தை பெரிய அளவில் வந்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி அதை கட்சிக்கு வந்து கொடுத்தது வந்து செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை பற்றின பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்கு. குறிப்பாக மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து டிஎம்கேக்குள்ள நுழையும் போது இவர் எதுக்கு கட்சியில் எடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த சீனியர்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இன்றைக்கி ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அவர் சூப்பராக செஞ்சு முடிப்பார்ப்பா அப்படிங்கிற மாதிரியான பேச்சை வந்து செந்தில் பாலாஜி வந்து உருவாக்கிட்டார். அதனால் சீனியர்கள் எல்லாமே இவர்கிட்ட வேலைக்கு ஆகாது, நம்ம ஒதுங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான வேலையை பார்த்து ஒதுங்கிட்டாங்க. ஆராசா உட்பட பல சீனியர்கள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து கோவை பக்கத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஏடிஎம்கே பக்கம் பேசிகிட்டு இருந்தோம்ல, ஏடிஎம்கே பக்கம் சென்னை மாநகராட்சியில் யார் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, மாநகராட்சியில் சென்னை வந்து தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் மாநகராட்சியில் எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28 வார்டில் வந்து 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் மாநகராட்சியை பொறுத்தளவில். அப்படிப்பட்ட இடத்துலையே வந்து 3வது 4வது இடத்துக்கு அதிமுக போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து தன்னோட பெருமையையும் தனக்கான உரிமையையும் 9 வந்து டிஎம்கேவை குற்றம் சொல்லியிருக்கோம், டிஎம்கே குற்றம் சொல்லி பெரிய அளவில் வந்து வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு ஏடிஎம்கே நினைக்கும் போது அதுக்கான பெரிய ஒரு அடியாகவும் தலைமையில் விழுந்த இடியாகவும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்க்குறாங்க. தன்னுடைய பொறுப்புக்கே ஆபத்து வந்துடும், நகர்ப்புள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்காட்டி கூட பரவாயில்லப்பா, ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்னு பதவி வச்சுருக்கோம், அது கூட காலியாகிடும் போல், கட்சியை தூக்கி சசிகலாட்ட கொடுத்துருவாங்க போல் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அதிமுகவில் தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் அந்த தடவை பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் பாமகலேருந்து ஓசூரில் ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருந்தார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிஎம்கேக்கு ஜம்ப் ஆகிட்டார்.
அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவங்க வந்து சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தன் பக்கம் இருக்கிறதுக்கு ஏடிஎம்கே வேலை பார்த்துச்சு. டிஎம்கேவும் அதுக்கான வேலைகள்லாம் வந்து பார்த்து வந்து மறைமுக தேர்தல் நடக்கிறதுக்காக வந்து இந்த கவுன்சிலர்கள்லாம் கைப்பற்றி நம்ம ஆந்திரா பக்கம்லாம் வந்து ரெசார்ட்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வகையில் வந்து சுயேட்சை வேட்பாளர்களை கவர்ந்தெழுத்து அவங்களையும் வந்து கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து டிஎம்கேக்கு இருக்குது. அது பெரிய அடுத்த சவால் அதுதான். ஸோ அதனால் மறைமுக தேர்தல் நடக்கிற வரைக்கும் கவுன்சிலர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காகவும் அடுத்து தன்னோட கட்சியில் தன்னுடைய பேரை வந்து இன்னொரு கட்சியில் நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் கூட இன்னொரு கட்சியில் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஜெயித்த கட்சி வேட்பாளர்கள் கூட இப்போ ஏன் பாமக வந்து ஓசூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜெயிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் டிஎம்கேல போய் சேர்ந்துக்கிட்டார். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை அதிமுக 3-4 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி சென்னை மாநகராட்சியுடைய மேயர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்திருக்குல. ஸோ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நல்லா சிறப்பாக நடந்துருச்சு, அதை தாண்டி வந்து சென்னையில் வந்து யார் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இதில் மேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 அப்படிங்கிற அடிப்படையில் பெண்களை தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு மேயராக அறிவிக்க போகிறாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வேட்பாளர் யார், பெண் வேட்பாளர் கிடையாது பெண் மேயர் யார் அப்படின்னு கேட்கும்போது 3 choice கொடுத்துருக்காங்க. ஒன்று நந்தினி, இன்னொன்று பிரியா, 3வது வசந்தி பரமசிவம். இந்த 3 பேரில் யாரை வந்து டிஎம்கே தலைமை வந்து டிக்கெடிக்க போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து தற்போது எழுந்திருக்கு. இந்த 3 பேரில் ஒருத்தவங்க தான் மார்ச் மாதம் அந்த மேயர் சீட்டில் போய் உட்கார போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த ரிப்பன் மாளிகை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒயிட் பில்டிங், எப்படி அமெரிக்காவில் வந்து ஒயிட் ரிப்பன் மாளிகை வெள்ளை மாளிகை சொல்லுவாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வெள்ளை மாளிகை அப்படின்னா அந்த ரிப்பன் பில்டிங் தான். அந்த ரிப்பன் பில்டிங்கை வந்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேயர் போய் சீட்டில் உட்காந்து கவுன்சிலர்களை வந்து கைட் பண்ண போகிறாங்க. ஒரு பெண் வேட்பாளர், அந்த பெண் வேட்பாளர் 3 பேரில் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி வந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய வேலையும் செஞ்சுருக்காங்க. ஸோ ரிப்பன் மாளிகை 6 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் களைகட்டி இருக்கு. ஒட்டுமொத்தமாக சேலம், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தோல்வி, பாமகவினுடைய தோல்வி, திமுகவினுடைய வெற்றி, எதனால் வெற்றி எதனால் தோல்வி அப்படிங்கிறத டோட்டலாக ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கும். அதே நேரத்தில் மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் தன்னுடைய வாக்குகளை வந்து சிதற விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் போய் கட்சி ஒரு தேர்தல் சந்திக்கும் போது எனக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் கேட்குறது அப்படிங்கிறது தேர்தலில் கிடைஞ்ச பின்னடைவாக பார்க்கப்படுது. தான் தான் கட்சியில் வந்து ஒரு ஆள் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாலும் மக்கள் மத்தியிலையும் வேட்பாளர்கள்ட்டையும் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் கட்சிங்கிறத புரிய வைக்க வேண்டிய தேவை வந்து ஒரு தலைவனுக்கு இருக்குது. அந்த வகையில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் இந்த இடத்துல தோற்று போயிட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடி வந்து நிதி கேட்டது அவருடைய பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. அந்த வகையில் மக்கள் நீதி மையம் எந்த இடத்துலையுமே வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி, ஆனால் வந்து பெரிய அளவில் ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் பேரூராட்சியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. 6 இடத்தை மட்டும்தான் வாங்க முடிஞ்சது அந்த கட்சியால். அதனால் சீமான் ரொம்ப வெறுப்படைஞ்சு உங்களுக்காக தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்களே என்னை மதிக்கலையே அப்படிங்கிற ஒரு பெரிய குமுறலையும் பதிவு பண்ணியிருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. கண்ணீர் விட்டு கதறக்கூடிய காட்சிகள். இரண்டாவது அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய ராமநாடு சிவகங்கை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. தேமுதிகவை பொறுத்தளவில் தன்னுடைய அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 11வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 11வது இடம் அப்படிங்கும்போது 12 இடம் வந்து நகராட்சியில் ஜெயிச்சிருக்காங்க, 23 இடம் வந்து பேரூராட்சியில் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜயகாந்த் இருக்கும்போது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் இருக்காரு, ஆனால் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்காருங்கிறதுனால அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு சரியான தலைவர்கள் இல்லை. பிரேமலதா நல்ல தலைவர், தலைவி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணிருச்சு இந்த தேர்தல். குறிப்பாக சொல்லணும்னா சுதீஷ் வந்து பெரிய அளவில் ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு திறன் இல்லாதவராக வந்து தன்னை நிரூபிச்சிருக்காரு. இறங்கி களமிறங்கி வந்து தேமுதிக பெரிய அளவில் இந்த தேர்தலில் வந்து வாக்கு சேகரிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. விஜய் பிரபாகரன் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து வாக்கு சேகரித்தது மாதிரி கூட இந்த தேர்தலில் பெரிய அளவில் களமிறங்கி வாக்கு சேகரிக்கல. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் தேமுதிக களமிறங்கலை. அமமுக பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்துறதுக்காகவும் இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு வாக்குகளை பெற்று அதிமுகவுக்கு ஈக்குவலாக தன் நிரூபிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணார். ஆனால் ஒரத்தநாடு பகுதியில் வந்து பெரிய அளவில் தன்னை நினச்சதை சாதிச்சிட்டார். ஆனால் வந்து அமமுக வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு அடுத்த கட்சியாக வந்து தன்னை நிலைநிறுத்திருச்சு. எப்படி பாமக 9வது இடத்தை பிடிச்சிச்சு, அமமுக வந்து 10வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. மாநகராட்சி பொறுத்தளவில் 3 இடத்துலையும் நகராட்சி பொறுத்தளவில் 33 இடத்துலையும் பேரூராட்சி பொறுத்தளவில் 66 இடத்தையும் அமமுக கைப்பற்றிருக்கு. ஓரளவு கணிசமான இடங்களை அமமுக கைப்பற்றியிருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதிமுக இல்லை ஓட்டு போடலை அப்படின்னா இன்னொரு சாய்ஸ் அமமுகவுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்த முடிவு தான் இந்த அமமுகவோட வெற்றியாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில்
கட்சிகள் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறத தாண்டி வந்து இந்த வேட்பாளர்களுக்கு கிடைச்ச வாக்குகளை தான் பார்க்க முடியுது. டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் முக்கியமான கட்சிகள் தவிர்த்து சுயேட்சைகள் பெரிய அளவில் களமிறங்கின இடம் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். சுயேட்சைகளுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட இடம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அந்த வகையில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களையும், தோல்வியடைந்தவர்கள் தங்களுடைய பகுப்பாய்வு செய்து அடுத்தடுத்த தேர்தல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் பிரசாத் சிக்னேச்சர் தெரிவிச்சுக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.